அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் கடந்த ரமலான் மாதத்திலே நம்மால் முடிந்த அளவு இறை நெருக்கத்தை பெறக்கூடிய பலவிதமான அமல் இபாதத்துகள் நாம் ஈடுபட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய முறை பிரகாரம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம். அதன் மூலம் அளப்பரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் நம்மால் முடிந்த அளவு முயற்சிகளில் ஈடுபட்டோம். இந்த ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம்தான் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய, இறை நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளும் மகத்துவங்களும் நன்மைகளையும் அதிகம் அதிகம் நாம் பெற்றுக்கொள்வதற்காக துல்ஹஜ் மாதத்திலே நமக்கு எத்தகைய சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மில் பலருக்கும் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகளை பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லாத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே என்னெல்லாம் நன்மைகளை வைத்திருக்கின்றான், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு எத்தகைய வழிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் என்பதை நாம் சரியான முறையில் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் இறை திருப்தியை பெறக்கூடிய நன்மையான காரியங்களில் நாம் நம்மளை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல மாதங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற நேரத்தில் இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர சஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக சமாவாதி வல் அர்ல. அல்லாஹ்விடத்தில் வானங்கள் பூமியை படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை 12 அல்லாஹு தஆலா சொல்கிறார். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார். தாலிக்க தீனுல் கையும், இதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்லி ஃபலா தலிலமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், இந்த மாதத்திலே உங்களுக்கே நீங்கள் அநீதிழைத்து விடாதீர்கள், தீங்கிழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியெல்லாம் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆக்கி அதுல 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் வரலாற்று நடிகளும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் பலவிதமான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. சில பேர் ஒரு வருடத்துக்கு 10 மாதம்தான் என்று நாட்கணக்கை கணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். இன்னும் சிலர் இல்லை, 8 மாதங்கள் தான் ஒரு வருடத்துக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய கருத்துல எல்லாம் இருந்தாங்க. இந்த ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்கள்ல 31 நாட்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஒரு ஆட்சியாளர் வருவார், ஒரு மன்னர் வருவார், அவருடைய பேர்ல ஒரு மாதத்தை உருவாக்கிட்டு போவார். இப்படி எல்லாம் குளறுபடியான ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால மாதங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இந்த உலகத்தை படைச்ச நாள்ல இருந்தே 12 மாதங்கள் தான், வருஷத்துக்கு 12 மாதங்கள் என்பதுதான் எண்ணிக்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்லித்தர்றான், ஆன்மீக ரீதியாக
அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் புனிதமானவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எவை என்பதை பற்றி ஒரு நபி மொழியில சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸமானு கதிஸ்தார கஹயதி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல்லர்ல, அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த காலத்தை பழைய நிலைக்கு அல்லாஹ் திருப்பி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸனத்து இஸ்னாஸர சஹரன், வருடம் என்றால் 12 மாதங்கள் தான், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் புனிதமானவைகளாக இருக்கும், சலாசத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது, துல்காதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வரஜபு முலருல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துல்காதா துல்ஹஜ்ஜி முஹர்ரம் என்பது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள், சாபானுக்கும் ஜமாதுல்லாஹ் இருக்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ரஜப் மாதம் இருக்கிறது, இது வந்து அடுத்ததா வரக்கூடிய மாதம் என்று 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் என்ற 4 மாதங்கள் இஸ்லாத்துல புனிதமான மாதங்கள். துல்ஹஜ் மாதமும் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது, அதுக்கு அல்லாஹ் தனியா ஒரு புனிதத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு புனிதத்துவம் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அதுல கூடுதலான கவனம் செலுத்தி நாங்கள் அந்த புனிதங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா, இதுல நாங்கெல்லாம் கவனம் செலுத்துறோமா, எதுக்கு 12 மாதங்கள் அல்லாஹ் 4 மாதங்களை புனிதமாக்குறார், அந்த மாதங்கள்ல போர்களை கூட நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறார். முஷ்ரீக்குகள் படையெடுத்து வந்தாலே தவிர நீங்க அந்த மாதங்கள்ல போர் செஞ்சிடாதீங்க. அந்த காலத்துல எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த நேரத்துல யார் யாரு போர் செய்வாங்கன்றெல்லாம் விதிமுறை இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையாக்குறான், புனிதமான மாதங்கள் என்று சொன்னா நீங்க அந்த காலத்துல சண்டை விட்டுக் கொள்ளக்கூடாது, எதிரிகளோடு நீங்கள் போர் செய்யக்கூடாதுன்னெல்லாம் அல்லாஹ் தடை விதிக்கிறார். ஆனா உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு தானாக முன் வந்தாங்கன்னு சொன்னா தற்பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க போர் செய்யறது குற்றம் இல்லைன்னு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுறார். அப்ப போர் செய்வதற்கு தடை, கூடுதலான ஒரு கவனத்தை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துல ஏற்படுத்துறாங்க. எதற்காக வேண்டி, அந்த மாதத்துல ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது ஆன்மீக ரீதியாக. அல்லாஹ் தஆலா இந்த நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள் போலதான் கிடக்கும், ஆனா அதுல அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியத்துவத்தை வச்சிருக்கிறத நாம பாக்குறோம். இந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது. இந்த துல்ஹஜ் மாதத்துல சிறப்புகளை பற்றி நாங்க அதனால அறிஞ்சு வச்சிருக்கணும். துல்ஹஜ் மாதம் சம்பந்தமாக என்ன வருது, முதல் 10 நாட்கள் தான் துல்ஹஜ் மாசத்துக்குரிய அந்த முக்கியமான நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மல் அமலு ஃபி அய்யாமின் அஃலல மின்ஹா ஃபி ஹாதிஹி, இந்த துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள்ல நீங்க செய்யற எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் இந்த அய்யாமுத் தஸ்ரீக் நாட்கள்ல நீங்க செய்யற நற்செயலை விட சிறந்தது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப 10 நாட்கள்ல செய்த எந்த நற்செயலும் அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் சொல்லப்படுது. இந்த 10 நாள்ல செய்யற அமல்களுக்கு ஒரு சிறப்பான கவனம் இருக்குது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, வலல் ஜிஹாது, ஜிஹாத் செய்வதை விட அது சிறந்ததா என்று கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலல் ஜிஹாது இல்லா ரஜுலன் ஹரஜ யுஹாத்திரு பினஃப்ஸிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன், ஆமா அறப்போரை விட அது சிறந்ததுதான், ஆனா எந்த அளவுக்குன்னு சொன்னா தம் உடலையும் தம் பொருளையும் இறைவழியில் ஒருவன் அர்ப்பணித்துக் கொண்டு புறப்பட்டு சென்று எதுவுமே இல்லாமல் திரும்பி வருகின்றானே அந்த மனிதர் தவிர அதுக்கு தனியா ஒரு கவனம் இருக்கத்தான் செய்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாத் செய்வதை விட இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ஆட்சிக்கு கீழே அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட சிறந்த ஒரு அமலாக துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள்ல செய்யற காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா. அப்ப இந்த 10 நாள்ல நாங்க கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அமல் இபாதத்துகள்ல நாங்க ஈடுபடணும், அதுல செய்யற அமல்களுக்கு தனியாக ஒரு வெகுமதி இருக்கிறது விளங்குது, இதை நாங்க புரிஞ்சு செயல்பட வேண்டும்.
அல்லாஹ்வுக்காக திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் மீது சத்தியமாக, சுபஹ் மீது சத்தியம் செய்கிறான், வலயாலின் அஸ்ரின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துல சத்தியம் செய்வானாக இருந்தால் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஏதாவது ஒரு முன்னுரிமை எல்லாம் கொடுத்துதான் பேசுவான். அப்ப அல்லாஹ்வுக்காக காலத்துக்கு சத்தியம் பண்றான், சுபஹ்வுடைய நேரம் முக்கியமான நேரம், அதுல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், பத்து இரவுகள் மீது சத்தியம். அப்ப அந்த பத்து இரவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்விடத்துல முக்கியத்துவம் இருந்ததுனாலதான் அல்லாஹ் அதை செலக்ட் பண்ணி சத்தியம் பண்றான். அப்ப அந்த பத்து இரவுகள் என்றால் என்ன? நேரடியாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அது துல்ஹஜ் மாதம் ஆரம்ப அந்த பத்து நாட்களை குறிக்கிறது என்று நேரடியாக இந்த ஆதாரமும் வரவில்லை. ஆனா மறைமுகமாக நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் துல்ஹஜ் மாதத்துல ஆரம்ப இந்த பத்து நாட்களை சிறப்பிச்ச மாதிரி வேற எந்த இடத்துல சிறப்பு கொடுக்கப்பட்ட பத்து நாட்களும் இல்லை. இப்ப நேரடியாக இது சொல்லாவிட்டாலும் இதைதான் குறிக்குது என்று புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல துல்ஹஜ் மாதத்துல பத்து நாட்கள் சம்பந்தமாக வேறு சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப இந்த பத்து நாள்ல நாங்க செய்யற அமல்கள் முக்கியமானது. சாதாரண நாட்கள்ல நாங்க தொழுவதை விட, சாதாரண நாட்கள்ல நாங்க நோன்பு நோற்பதை விட, சாதாரண நாட்கள்ல குர்ஆன் திலாவத் திக்ர் போன்ற இபாதத்துகள் செய்வதை விட துல்ஹஜ் மாதத்துல பத்து நாட்கள்ல செய்யற இந்த இபாதத்துகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த பத்து நாள்லதான் அல்லாஹு தஆலா அரஃபா தினத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அரஃபா என்ற ஒரு தினம் இருக்குதா இல்லையா? ஹஜ்ஜு பெருநாள் பத்தாம் தேதி துல்ஹஜ் மாதம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முந்தைய தினம் அரஃபாவுடைய தினம். அப்ப இந்த அரஃபா தினம் எவ்வளவு முக்கியமான ஒரு தினம் இஸ்லாத்துல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், சட்ட திட்டங்களை சொன்னார்கள், பல நிலைப்பாடுகளை அறிவித்தார்கள், ஹராம் ஹலால்களை எடுத்துரைத்தார்கள், மனிதர்களை நல்வழிப்படுத்தினார்கள். இப்படி சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாறு பிழிஞ்சி ஒரு சொற்பொழிவாக உரையாக நிகழ்த்தினார்கள். அதுதான் அரஃபா பேருரை, இறுதி ஹஜ் பேருரை. அது எங்க நிகழ்த்தினாங்க, எப்ப நிகழ்த்தினாங்க? அரஃபா தினத்தில் தான் நிகழ்த்தினார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்று தான் நிகழ்த்தினார்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்துல அரஃபாவுடைய நாள்ல இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை நிகழ்த்தப்பட்ட நாளா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல ஒரு யூதன் வருகிறார், வந்து சொல்கிறான், யா அமீரல் முஃமினீன், மூமின்களுக்கு தலைவரே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனஹா, நீங்கள் உங்களுடைய குர்ஆனிலே உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனத்தை ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள், லவ் அலைனா மாசரல் யஹூதி நஸலத், இந்த வசனம் மாத்திரம் யூத சமூகமான எங்கள் மீது அருளப்பட்டிருந்தால், லத்தஹதுனா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக ஆக்கி கொண்டிருப்போம். அப்ப அவரை கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஐயோ ஆயத்தின், அந்த ஆயத்து என்ன என்று கேட்ட நேரத்தில் அந்த யூதன் சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லகும் இஸ்லாம் தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், எனது அருட்குடைகளை உங்களுக்கு நான் நிறைவாக தந்து விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான ஒரு வழிகாட்டுதலாக வாழ்க்கை திட்டமாக நான் புரிந்து கொண்டேன் அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அந்த வசனம் என்று சொன்ன நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கத் அரஃப்னா தாலிகல் யௌம, அந்த நாள் என்னவென்று நமக்கு தெரியும், வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ ஹுவா காயிமுன் பி அரஃபத யௌம ஜும்அத்தின், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடத்தில் அருளப்பட்டது என்பதையும் நாங்கள் அறிவோம். அரஃபா தினத்தில் வெள்ளிக்கிழமை நாளிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிகளார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வசனம் அருளப்பட்டது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழுமை என்ற அருட்குடைய மனித குலத்துக்கு நிறைவேற்றிய அந்த நாளாக அரஃபாவுடைய தினம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபத்து فمن ادرك ليله عرفه قبل طلوع الفجر من ليله جمع فقد تم حجه.
ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா நாள் தான். அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா நாள் தான். யார் ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால் அரஃபாவுக்கு வந்து விடுகிறாரோ அவர் ஹஜ்ஜை முழுமையாக அடைந்து கொண்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஹஜ் நிறைவேற்றணும் என்று சொன்னா, ஹஜ் கம்ப்ளீட் ஆகணும் என்று சொன்னா, நீங்கள் சுபவுடைய நேரத்துக்கு முன்பதாகவே அரஃபால வந்து சேர்ந்துருங்க, அப்பதான் உட ஹஜ்ஜே நிறைவேறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. இந்த அரஃபா தினத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று பாருங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆரம்ப காலத்துல ஜாஹிலியா சமூகம் ஹஜ்ஜு செய்தார்கள். அவங்க நிர்வாணமாக காபாவை தவாப் செஞ்சாங்க, கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க, சீட்டி அடிச்சாங்க. இதுதான் அவர்களுடைய வணக்க வழிமுறையாக இருந்தது. இந்த ஒரு காலகட்டத்துல அவங்க அரஃபா என்ற மைதானத்தை யாருக்காக தங்குவதற்கு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் தெரியுமா? யாரெல்லாம் அந்த சமூகத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, குறையுள்ளவர்களாக அந்த சமூகத்தால் பார்க்கப்பட்டார்களோ, அவர்கள் தான் அரஃபா மைதானத்திலே தங்க வேண்டும் என்று மக்கத்து காஃபிர்கள் ஒரு விதிமுறையை வைத்திருந்தார்கள். முஸ்தலிபாவில் யாரு தங்குவாங்க? மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், உயர்ந்த குலத்தார் என்று கருதக்கூடியவர்கள், சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவர்கள், நல்ல வசதியான பணக்காரங்க தான் என்ன செய்வாங்க, முஸ்தலிபால தங்கக்கூடிய ஒரு நிலை வச்சிருந்தாங்க. இத மாத்திரத்துக்காக வேண்டி அல்லாஹ் வேணும் என்று என்ன பண்றான்டா, எல்லாரும் வந்து அரஃபால ஒன்று கூடுங்கன்றான். என்ன ஏற்றத்தாழ்வு பார்ப்பீங்களா? குறை நிறை பார்ப்பீர்களா? உயர்வு தாழ்வு பார்ப்பீர்களா? வசதி வசதியில நான் வசதி, நீ தாழ்த்தி என்று சொல்லி வித்தியாசப்படுத்துவீங்களா? எல்லாரும் வந்து அரஃபா என்ற அந்த வெட்ட வெளியில வந்து எல்லாரும் உட்காருங்கடா என்று சொல்லி அல்லாஹு தாலா, இந்த குலத்தால் யாருக்கும் பெருமை இல்லை, பிறப்பால் யாருக்கும் உயர்வில்லை, மனிதர்கள் என்றால் அனைவரும் சமமானவர்கள் என்ற நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய நாளாக அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்ற அந்த ஹஜ்ஜின் கிரியையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அதனால் அதுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேர் வைக்கும் அந்த அரஃபா திடலையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது எப்ப வருது? ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஆரம்ப 10 நாளுக்குள்ள தானே வருது. அரஃபா என்றது அப்ப முக்கியம் இல்லையா? அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யூதிகல்லாஹு ஃபீஹி அப்தர் மின் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு தெரிவு செய்கின்ற நாள் எது தெரியுமா? அதுதான் அரஃபாவுடைய தினம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உள்ளவர்கள் யாரு தங்கி இருக்கிறார்களோ அவர்களை நெருங்கி மாணவர்களிடம் அவர்களை குறித்து பெருமையாக பேசிக் கொள்வான். என்ன கேட்பானா? இவர்கள் எதை நாடி இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று தெரியுமா என்று பெருமையாக அல்லாஹ் அரஃபாவிலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி அல்லாஹு தஆலா வானவர்களிடம் பெருமை பாராட்டி பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அரஃபாவுடைய நாள்ல நரக விடுதலை கிடைக்கிறது. நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த பாக்கியம் அதிகமானவர்களுக்கு அரஃபாவுடைய நாளை தெரிவு செய்து அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அரஃபா நாள்ல ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள், அரஃபா என்றால் ஹாஜிகள் ஒன்று கூடுற நாள் அரஃபா நாள், மற்றவர்களுக்கு எது அரஃபா நாள், ஹாஜிகள் ஒன்று கூடுற நேரத்தையே அரஃபாவாக எடுத்தால் இரவு பகல் மாறி வரக்கூடிய உலகத்துல அந்த நேரத்தையே பார்த்தோம் என்றா சவுதியில எப்ப சுபவுல இருந்து மஹரிப் வரக்காட்டும் நேரம் இருக்குமோ அது வேற இடங்கள்ல மஹரிப்ல இருந்து சுபவ் வரக்காட்டும் உள்ள நேரமா மாறிடும். 12 மணிக்கு வித்தியாசங்கள் வரும். அப்ப ஹாஜிகள் ஒன்று கூடுற அந்த இடம் அரஃபாவாக இருந்தாலும் அதே நேரம் தான் அரஃபாவுடைய நேரம் என்பதல்ல. ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தைய தினம், ஹஜ்ஜி பெருநாள் துல்ஹஜ் மாசம் 10ஆம் தேதி என்று சொன்னா அரஃபா தினம் என்பது அதற்கு முன்புள்ள நாள். அந்த முன்பு நாள்ல கூட ஃபஜ்ர்ல வந்து எல்லாருக்கும் தங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில துல்ஹஜ் மாதம் 9ஆம் திகதி பிறை 9 ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி
முந்தைய பாவங்களும் பிந்தைய ஓராண்டுக்கு நாங்கள் செய்கின்ற பாவத்துக்கும் பரிகாரமாக அமையக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அரஃபால நாங்கள் நோன்பு பிடிச்சோம்னா அந்த அரஃபால இருந்து முந்தைய அரஃபா நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் பாவங்களை செய்திருப்போம். எதிர்காலத்தில் அடுத்த அரஃபா நாள் வருகின்ற அந்த காலம் வரைக்கும் நம்மிடம் இருந்து பாவங்கள் நிகழலாம். அந்த ரெண்டுக்கும் பரிகாரமாக நிகழ்காலத்தில் நான் பிடிக்கின்ற அந்த அரஃபா நோன்பு அமைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாருங்க. கிட்டத்தட்ட 730 நாட்கள் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரம் அமைது. 325 பாருங்க, 730 நாட்கள் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக, முந்தைய ஆண்டும் பிந்தைய ஆண்டும் என்று நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரே ஒரு நோன்பு பிடிக்கிறதுனால நமக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு மகத்துவம் தர்றான் என்று சொன்னா, மன்னிப்பு தர்றான் என்று சொன்னா, அந்த அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடாமல் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அரஃபா நாள்ல நாங்கள் நோன்பு பிடிக்கணும். இந்த மாதிரி இந்த துல்ஹஜ் மாதத்துல முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வர காட்டும் 10ஆம் தேதி வர காட்டும் அந்த 10 நாட்களுக்குள்ள குறிப்பான சில அமல்களை நாங்கள் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுறத பாக்குறோம். அதுல வந்து குறிப்பாக அல்லாஹ் வந்து நாங்க புகழ்றது, தக்பீர் சொல்றது, அதே போன்று அல்லாஹ்வை நினைவுபடுத்தி இறை நினைவுல அந்த நாட்களை நாங்க கழிக்கிறது. யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் ஹஜ் அல்லது உம்ரா போன்ற கடமைகளை நிறைவேற்றுவது. அதே போன்று அரஃபா நோன்பை பிறை 9 வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக கருதி நோட்பது. அதுக்கு அடுத்த நாட்கள் பெருநாள் தினத்துல நோன்பு நோக்க முடியாது என்பதனால அரஃபா தினம் என்று சுன்னத்தான நோன்பாக வந்ததனால பிறை 1 முதல் 8 வரைக்கும் உபரியான நோன்புகள், விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பாட்டி விடலாம் என்ற வகையில உபரியாக்கப்பட்ட நிலையில நோன்புகளை நோட்பது, அதிகம் அதிகம் இறைவனை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது, வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுடைய நாளில் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானிகளை கொடுப்பது, குர்ஆனோடு அதிகமாக தொடர்பில் இருப்பது, பெருநாள் தினத்தில் அன்றைய தினத்தின் பரக்கத்தை எதிர்பார்த்து இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது, கடமையான மற்றும் சுன்னத்தான உபரியான தொழுகைகளை அதிகமாக நிறைவேற்றுவது, பேறு நடப்பது, இறை தியானத்திலே மூழ்கி இருப்பது, உளமான இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி சரணடைவது, அருவறுக்கத்தக்க கேவலமான பாவமான காரியங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது, இரவு தொழுகைகளை முறையாக பேணி பாதுகாத்து தொழுவது போன்ற அமல்கள் நாங்கள் இந்த 10 நாட்களை கழிச்சோம் என்று சொன்னா அதிகம் அதிகம் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அந்த மாதம் அமைந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானுக்கு பிறகு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாதமாக இந்த துல்ஹஜ் மாதத்தை அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னா அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதுல கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சி அல்லாஹ்வுடைய அருளால் இந்த துல்ஹஜ் மாதத்திலேயாவது ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய 10 நாட்களாக நாங்கள் சரியான முறையில் கழித்தோம் என்று சொன்னால் அதுவே மறுமையில அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு, இறை விருத்தியை பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு இலகுவான வழிமுறையாக அமைந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.